மேசராசி நேயர்கள், எந்த விஷயத்தை நீங்கள் செய்தாலும் என்றுமே நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னால் முடியும், என்னால் முடியும் என்பதை மன உறுதி கொண்டவர் தாங்கள் தான். எந்த செயல் எடுத்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட செயல் எடுத்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது, அது வெற்றியை கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு தான். அப்போ மேசராசி நேயர்களுக்கு இந்த வக்ரம் எப்படி இருக்கும்? மேசராசி நேயர்களுக்கு குரு உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருக்கார். அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டுலக்கும் உங்களுக்கு நட்பு பெற்ற கிரகம் மேசராசி. அப்போ உங்களுக்கு நட்பு பெற்ற கிரகம் இருக்கும்போது அப்போ எப்படி இருப்பார்? நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பலனை தான் கொடுப்பாங்க. நல்லா புரிஞ்சு, ஏன்னா உங்களுக்கு நட்பான கிரகம் குரு சந்திரன். அப்போ அப்படி இருக்கும்போது மேசராசி நேயர்களுக்கு மேஷத்துக்கு விருச்சத்துக்கு அதிபதியாகிற செவ்வாய், அவர் புரட்டாசி மாதம் வந்துட்டார், அவர் வந்து 2015 வந்துட்டார், மிதனத்துக்கு வந்துட்டார். ஆனால் உங்கள் ராசிநாதனோட ராசிக்கு நட்பாக இருக்கக்கூடிய குரு எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு ரெண்டில், ரெண்டாம் இடம் தனம் தானியம் கீர்த்தி எல்லாமே தெரியும், சோமச்சம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர். அப்போ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் ரெண்டில் இருக்கும் பொழுது அப்போ மேச ராசிக்கு இந்த வக்கர நிலை எப்படி இருக்கும்? 9, 10, 10 வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்கிறதுக்கு 10, 10, 2024 10, 10, 2024 அப்போ 10, 10, 2024 இருந்து 2, 2, 2024 அதை ஒரு கான்செப்டாக வச்சுக்கோங்க, குழப்படி வேண்டாம். எப்போதுமே ஒரு கரெக்டான நம்பர் தான் நான் சொல்லுவேன். அப்போ 10, 10, 2024 இருந்து மேசராசிக்கு குரு என்ன செய்யும்? கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த இதில் கவனமாக இருக்க வேண்டும்? முதல்ல தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும், தொழில் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டும், நண்பர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும், மனைவியிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும், மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது மருத்துவ சார்ந்த தொழில், மெடிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில், பார்த்திங்களா, பொறியியல் சம்மந்தப்பட்ட தொழில், துப்புரவு தொழிலாளர்களுடைய தொழில், நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், கேட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழில், பாருங்கள் எவ்வளோ தொழில் பாருங்கள், இவங்க எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஒரு 125 நாள், 130 நாளைக்கு 10, 10, 2024 2, 2, 2025 அப்போ மேசராசி நேயர்களுக்கு ஏற்கனவே 2025 உங்களுக்கு 7.5 சனீஸ்வரர் வர்றாரு, அந்த 7.5 சனீஸ்வரர் வர்றாரு. அப்போ வரும்போது இன்னும் நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும்? மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதை வச்சு கவனமாக இருக்கணும்? உங்களுக்கு லக்னம் மிதுன லக்னமாக இருந்தக்கூடாது, கன்னியா லக்னம் இருந்தக்கூடாது. கன்னியா லக்னம் தான் ரொம்ப அதிகமான கவனமாக இருக்கணும். கன்னி ராசி இல்லை, கன்னியா லக்னம். ஏன்னா கன்னியா லக்னத்துக்கு 8க்குரிய ராசி நீங்கள், கன்னியா லக்னத்துக்கு கோச்சாரத்தில் கன்னியா ராசிக்கு 8க்குரியவர் நீங்கள். அப்படி அட்டமாதிபதி சாரம் பெற்ற திசையும் நடந்துடக்கூடாது. அப்போ உங்களுக்கு அட்டமாதிபதி திசை என்ன திசை? அப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம். அப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம், அப்போ அஸ்வினிங்கும் போது கேது திசை, பரணிங்கும் போது சுக்கர திசை, அப்போ கார்த்திகைங்கும் போது உங்களுக்கு கிருத்திகை, அப்போ கிருத்திகைங்கும் போது சூரிய திசை. இந்த மாதிரி திசை நடக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தயவு செய்து. மேசராசினியர்களுக்கு என்றைக்குமே உண்மையான நிகழ்வுகளை சொல்லும் பொழுது தான் நீங்கள் ஸ்டடியாக இருப்பீங்க. உங்களை ஆகா ஓக ஏகன்னு சொல்லி உங்களை மிகப்பிடித்து வச்சா அது எனக்கு ஆபத்து, எனக்கு ஆபத்து, எனக்கும் ஆபத்து வரக்கூடாது, உங்களுக்கும் தீமையை வர வைக்கக்கூடாது, எனக்கு ஆபத்து வரக்கூடாது, உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் வரக்கூடாது, எதிர்மறைகள் உங்களுக்கு குறையணும். நேயர்களுக்கு எதிர்மறையை குறைக்கிறது தான் எங்களுடைய வேலை, ஆஸ் பர் டியூட்டி, ஆஸ் அவர் டியூட்டி. அப்போ அந்தளவுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சியும் எச்சரிக்கை. வயசை பார்த்துக்குங்க, வயசை பார்த்துக்குங்க. 38 வயசு, 40 வயசுக்காரங்களுக்கு பொங்கு சனி, கவலையே பட வேண்டாம். 15 வயசு, 12 வயசு குழந்தைகளுக்கு ரொம்ப கவனமாக இருக்காங்க, ஏன்னா விரையாதிபதி சனி வந்துடும். ஆக கண்டிப்பாக உங்களுக்கு மேசராசி நேயர்களுக்கு இந்த மேஷம் மேஷராசி நேயர்களுக்கு இந்த குருவினால் கிட்டத்தட்ட பல பிரச்சனைகளை இருந்தாலும் உங்களுக்கு நட்புக்கரமாக இருப்பதனால் அதனுடைய இயல், அதனுடைய ரியல் மாறுபட்ட குணத்தை மாற்றி உங்களுக்கு சற்று கெடுபலனை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. எனவே தயவுசெய்து என்ன செய்யணும்? முருகப்பெருமான் எங்கே இருக்காரு? எல்லா இடங்களும் இருக்காரு.
நிறைஞ்சு நீக்கமர் இருக்கார். ஆனால் நீங்கள் வழிபட வேண்டியது ஏகப்பட்ட முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீட்டை தவிர்த்து மிகவும் வைப்ரேஷன் உள்ள, மிகவும் அருள் தன்மை உள்ள எண்கண், எட்டுக்கண், எட்டுக்குடி வழிபடும் முருகன், திருப்பூர் முருகன், வள்ளக்கோட்டை முருகன், வழிபடும் முருகன், வள்ளக்கோட்டை முருகன், சிறுவாபுரி முருகன், இப்படிப்பட்ட சன்னிதானங்களில் போய் முருகப்பெருமானை வழிபடுங்க. நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு, அந்த வெற்றிக்குரிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு, அதில் மாற்று கருத்து அல்ல. மறந்துடாதீங்க, மேசராசி நேயர்களுக்கு சந்தேகம்னா கேளுங்க, கவனமாக இருப்பது மிக அவசியம். வணக்கம், நான் டாக்டர் தீபாரலாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். பொதுவா இப்ப இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்டோபர் 9, 2024 முதல் பிப்ரவரி 4, 2025 வரைக்கும். இந்த குரு வக்ர பயிற்சி காலம் எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ராக்சிமேட்லி அதாவது 4 மந்த்ஸ், கரெக்டாக சொல்லணும்னா 3 மாதம் 26 நாட்கள் இந்த குரு வக்ர பயிற்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குரு வக்ரோன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். குரு வக்ரோ அப்படின்றது வந்து பாருங்கள், இப்போ கொலைக்கேலாம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஆள் வேலையை செய்கிறோம் அப்படின் போது நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கோம், ஃப்ரீயாக இருப்போம், மென்டலி ரிலாக்ஸ்டாக இருப்போம், எல்லாம் இருப்போம். இப்போ 10 ஆள் வேலையை செய்கிறோம் அப்படின் போது நம்ம என்ன ஆகும், எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது. குரு பகவான் வக்ரகதி அடைகிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறதில்ல. இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது வந்து பாருங்கள், நிறைய பேரால் உன்னிச்சு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எதனால் அப்படின்னா, அவர் பயிற்சி ஆகும்போது பல பலன்களை கொடுக்குறாரு. அதே மாதிரி வக்ரகதி அடையும் போது, வக்ர பயிற்சி ஆகும்போதும் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களையும், ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பாக கெடுபலன்களையும் கொடுக்க தான் போகிறாரு. ஆனால் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா, இயற்கை சுபர், பொன்னர், பிரகஸ்பதி, தேவகுரு அப்படின்றதுனால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சுபகிரகங்கள் கெட்டு போயிட்டாலும், வக்ரகதி அடைஞ்சாலும் பெருசாக பாதிப்புகள் அப்படின்றத ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து பாருங்கள், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரி, இப்போ இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்னென்ன மாதிரி பலன்களை என்னென்ன ராசிக்கு கொடுக்க போகிறார் பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், முதல்ல நம்ம என்ன ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு, அதாவது மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மேஷ ராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ராசி. அதே மாதிரி பாருங்கள், ஒரு ஆளுமை திறன் மிக்க ராசி. நிறைய மேஷராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஆளுமையாக இருப்பாங்க, நிறைய யூனிஃபார்ம்டு சர்வீஸில் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பக்காவாக பிளான் பண்ணி செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்கள், கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி, அதை குறைச்சிக்கினா மட்டும் போதுமானது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, எந்த விதமான பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்றதும் மேஷத்துக்கு கிடையாது. அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து குரு பயிற்சி ஆகும்போதே, அதாவது கடந்த மே 1 வந்து பார்த்திங்கன்னா, எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம், உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருப்போம். குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 2ம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு, பயிற்சியாக போகிறாரு. அதனால் மேஷராசிக்கு நிறைய நற்பலன்கள் வரதான் போகுது, பெரும்பாலான மேஷராசி நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ வந்து பாருங்கள், நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு பலனும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன். இப்போ நாங்கள் மேஷராசியை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, உலகத்தில் இருக்க அத்துணை மேஷராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன். இப்போ இதை பார்த்துட்ருக்கோங்க, எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும், நிறைய முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். சரி, இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்க குரு பகவான் தான் வந்து பாருங்கள் இப்போ வக்ரகதி அடைப்பார். ஐயோ, நல்ல ஸ்தானத்தில் இருக்கவர் வக்ரகதி அடைகிறாரே, அவர் ஏதாவது பிரச்சனை கொடுப்பாரா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், பயப்படாதீங்க. பொதுவாக வந்து பாருங்கள், குரு பகவான் உங்களுக்கு சுபரா பாபரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லார்ட் ஆஃப் 9 & 12, 9ம் பாவம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானம், பாக்கியஸ்தானத்துக்கும் அதே மாதிரி விரயஸ்தானம், மோட்ச விரயஸ்தானம்ன்றது 12ம் பாவம், இதுக்கு அதிபதி தான் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான். அப்போ உங்களுக்கு பாக்கியாதிபதி குரு பகவானாக வரார் இல்லைங்களா. ஸோ இவர் கொடுக்க இப்போ வந்து வக்ரமடைய போகிறாரு. ஸோ கொடுக்கக்கூடிய பலனை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம், அதாவது 1 வந்து சாதகமாக பாதகமாக அப்படின்னு கேட்டால்,
ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு குரு பகவான் வந்து ரெண்டாம் பாவத்துலேருந்து வக்ரகதி அடைகிறாருன்னு போது என்ன பண்ணுவார்னா, எல்லா விஷயத்தையும் கடகடகடகடகன்னு செய்வார். அதாவது ஃபாஸ்டன் அப் விடுவார், ஸ்பீட் ஆகுவார். ஸ்பீட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பீட் ஆகும்போது எல்லா விஷயத்தையும் நம்ம கடகடகடன் செஞ்சிடுவோம். இது ஒரு பாசிட்டிவ். ஆனால் இந்த நெகட்டிவ் இம்பேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்பீட் எடுக்கும்போது ஒரு விஷயத்தை ரெண்டு முறை நம்ம செய்கிற மாதிரி ஒரு பிராப்தத்தை ஏற்படுத்துவார். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னென்னா, இதை நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். அது எப்படி அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு மேஷராசி அன்பர் வந்து ஒரு வீடு வாங்க போகிறீங்க இல்லைங்களா. இப்போ ஒரு வீடு வாங்க போகிறீங்க, வீடு வந்து ஒரு 60 லட்சம் ரூபாயில் பிளான் பண்ணிங்க. அந்த 60 லட்சம் ரூபாய்க்கு போகிறீங்க, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 லட்சம் ரூபாய் கூடுது குறையுது. ஆனால் அந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டீங்க, ஓகேங்களா. உங்களோட ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சர்வன்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே விடாமல் தனியாக வெளியே வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு, ஏன்னா நீங்கள் அடிக்கடிக்கு வெளியூர் போகிறீங்க இல்லை காலையில் போயிட்டு நைட் வரீங்க, ஏதோ ஒரு ரீசன், தனியாக வந்து பாத்திரம் கழுவிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு அந்த சைடில் பின்னாடி வழி வச்சு செஞ்சுட்டு போகிற மாதிரி வைக்கிற ஒரு வேலை செய்ய வைக்கிற ஒரு ஹேபிட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த வீடு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, பிடிச்சிச்சு, வாங்கிட்டீங்க. ஆனால் அந்த வீட்டில் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இல்லை, புரியுதுங்களா. மனசுக்கு பிடிச்சி தான் வாங்கினீங்க, அந்த வீட்டில் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இல்லை, ஆனால் சுற்றி இடம் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திருப்பி சில லட்சங்கள் செலவு பண்ணி அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ கடகடன் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, வீடு வாங்கிட்டீங்க, இது ஒரு ப்ளஸ்ஸு. ஆனால் ஒரு விஷயத்தை ரெண்டு முறை செய்கிற மாதிரி இன்னொரு செலவு, இன்னொரு மேல் செலவு செஞ்சு அந்த விஷயத்தை உங்களோட திருப்திக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாருங்கள் ரெண்டு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, நீங்கள் அப்படியே அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் செஞ்சிட்டீங்க, செஞ்சு முடிச்ச பின்னாடியும் மனசு வந்து ஃப்ரீயாக இருக்குமா? இல்லை. ஐயோ என்னடா இது, நம்ம எவ்வளோ கரெக்டாக யோசித்து புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கக்கூடியவங்க, ஆசை ஆசையாக வீடு வாங்குகிறோம், நம்ம இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டுமே, தேவையில்லாமல் ஒரு நம்மளுக்கு ஒரு 7-8 லட்சம் ரூபாய் விரையாச்சு, அதை நம்ம யோசித்து கரெக்டாக பார்த்து இன்னும் கொஞ்சம் 10 வீடு பார்த்து நம்ம வாங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி பெருசாக யோசிப்பீங்க. அதனால் இது வந்து ஒரு பாதகமான ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்னென்னா, மேஷத்துக்கு குரு வந்து சாதகமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறாரா, பாதகமான ரிசல்ட்டை கொடுக்குறாருன்னா சாதகமான ரிசல்ட்டை தான் கொடுக்குறாரு. என்ன ஒரு பாதகம் அப்படின்னா, ரெண்டாவது செலவு ஒரு பாதகம், இன்னொன்று வந்து பாருங்கள், இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில், இந்த ஒரு டென்ஷனில், இந்த ஒரு பதட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வீடு ஆசையாசையாக வாங்கின வீடு ஆசையாசையாக கிரகப்பிரவேசம் செய்கிறது, அதே மாதிரி அதிலே வந்து மனசு சந்தோஷப்படுறது, மனசு லயிக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் டென்ஷன் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அதை நினச்சே யோசிக்கிறது, இப்படி உங்கள் மனசை நீங்களாக கெடுத்துப்பீங்க. இதை தான் வந்து நான் சொல்கிறது, ஒரு பதட்டமான சூழ்நிலை, வேகம், டென்ஷன், இதெல்லாம் வந்து நம்மளை சுற்றி நிறைய நல்லது நடந்தாலும் அந்த நல்லதை அனுபவிக்கிற மாதிரி ஒரு பிராப்தத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், சரிங்களா. சரி, ஓகே. இப்போ இந்த குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால நம்ம எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், என்ன நேரமும் காலமும், அதாவதுங்க நேரமும் காலமும் நல்லா இல்லை அப்படின்னா 10 மடங்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நேரமும் காலமும் சாதகமாக இருக்குன்னா அட்லீஸ்ட் 2 மடங்காவது எச்சரிக்கையாக இருக்கணும். ஆக எப்பயுமே நம்ம எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது மேஷத்துக்கு மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும். சரி, இப்போ எது எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது கடன் கொடுக்கறது வாங்கிறது, யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாம், கடன் வாங்கிறது தனிநபர் கடன், அதிக வட்டி, பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, விரலுக்கேற்ற வீக்கம் தான் வீங்கணும் அப்படின்னு, அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கிறது வேண்டாம். இப்போ நிறைய மேஷராசி அன்பர்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருக்கிறதுனால இதே மாதிரி நம்மளுக்கு எப்பயுமே வந்து தொடர்ந்துரும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு சனி பயிற்சியும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா. அந்த 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும், நிறைய விஷயம் நின்று தடங்களாகி தடங்களாகி தான் போகும். அப்போ பெருசாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் மாட்டிப்போம், அது இன்னும் ரொம்ப தூரம் இல்லை, ஓகேங்களா. ஸோ தோராயமாக இன்னும் ஒரு 6 மாதம், அதுவே அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கப்லாம் பண்ணிக்கணும், கரெக்டாக யோசித்து செய்யணும், அதனால் நாங்கள் வேண்டான்றோம், புரியுதுங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ நான் சூப்பராக இருக்கேன், நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு என்ன சொல்கிறது, இன்னொரு ஃப்ரான்சிஸ் எடுக்கிறேன், இன்னொரு தொழில் தொடங்குகிறேன், நான் பலவிதமான தொழில் தொடங்குகிறேன், பல இடத்துல பிரான்ச்சஸ் செய்கிறேன், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதகத்தை உங்களோட குடும்ப ஜோஷர்கிட்ட 1 முறைக்கு 2 முறை அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க. பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்னா, சாதா இன்வெஸ்ட்மெண்ட்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில், இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய நபர்கள் சிலர் அறிமுகம் ஆவாங்க. அந்த புதிய நபர்களை நம்பலாமா அப்படின்னா,
நம்பவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் புதிய நபரை நம்பி புதிய தொழில், அந்த தொழிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்பின் அனுபவமே கிடையாது, அந்த தொழிலில் ஏவும் தெரியாது இசட்டும் தெரியாது, ஆனால் இவர் ரொம்ப நம்பிக்கையானவர், இவர் ரொம்ப நல்லவர், இவர் ரொம்ப வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் வந்து அவருக்கு வந்து ஃபேவராக பேசினாலும் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியாத தொழிலில் காலை வைக்க வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபேமிலி. ஃபேமிலி ரீதியாக குரு பகவான் என்ன செய்வார் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பாருங்கள் நிறைய நல்லது செஞ்சிட்டே தான் இருக்கிறோம், இப்போ நம்ம குடும்பத்துக்கும் நம்ம நல்லது தான் செய்கிறோம். இப்போ இது ஒரு உதாரணமாக சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் இருக்கீங்க உங்களோட நீங்கள் வந்து ஒரு மேஷ ராசி ஜென்னாக இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரன் பார்த்துட்ருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையன், உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவன், ஏதோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகத்தை ஏதாவது கொடுத்து ஒப்புத்தாம்பளை வரைக்கும்லாம் போயிடுச்சுன்னா, மாப்பிள்ளை சொன்னாருன்னு செஞ்சாங்க பையன் சரியில்லை, மாப்பிள்ளை சொன்னாருன்னு செஞ்சோம் குடும்பம் சரியில்லை, மாப்பிள்ளை சொன்னாருன்னு கால் எடுத்து வச்சோம் நாங்கள் போய் மாட்டிக்கணும் இப்படின்ற மாதிரி நல்லதை செய்ய போய் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். அப்போ பொதுவாக மேஷராசி அன்பர்கள் என்ன பண்ணோன்னா, நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்மளோட தொழிலில் நம்மளோட முன்னேற்றத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கணுமே தவிர பெருசாக மற்ற விஷயத்தில் தலையிடாதீங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்மளுக்கு ரெண்டு செலவு, அதாவது செஞ்சதே திருப்பி நம்ம இன்னொரு முறை செய்கிற மாதிரி, ஒவ்வொரு விஷயத்தையும் ரெண்டு முறை செய்கிற மாதிரி பிராப்தத்தை இந்த அப்ராக்சிமேட்லி 4 மாதத்தில் குரு பகவான் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு முறை செய்யும் போதே 1 முறைக்கு 10 முறை அனலைஸ் பண்ணி செய்யுங்க. இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்தால் பிரச்சனை இல்லை. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா அமோகமா இருக்கு. வாழ்த்துக்கள். மேஷ ராசியினருக்கு பாக்யஸ்தான அதிபதி, 9வது இடத்திற்கு அதிபதி, அடுத்து விரயஸ்தானத்துக்கும் அதிபதியானவர் குரு பகவான். குரு உங்களுடைய தனஸ்தானத்தில், அதாவது மேஷ ராசியினருக்கு 2வது இடத்தில் குரு இருக்கிறார். அங்கு குரு பயணம் செய்யும் போது பல வருமானம் பல வழிகளில் வந்து கொண்டே இருக்கும், எதை தொட்டாலும் பொன்னாகும், எதிர்பாராத பல வரவுகள் உண்டாகும், கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும், இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நன்றாக உழைப்பீர்கள், உத்தியோகத்தில் உங்களை மேல் அதிகாரி பாராட்டுவார், சிலருக்கு முன்னேற்றமும் இடமாற்றம் வரும், ப்ரமோஷன் மூலமாக தாங்கள் விரும்பியபடியே ப்ரமோஷன் கிடைக்கும், எங்கு செல்ல நினைத்தீர்களோ அங்கு செல்லலாம். குரு வக்ர நிலையில் செல்லும் 4 மாதங்களில் மற்றும் தாங்கள் அதிக முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு 4 மாதங்களுக்கு மட்டும் வேண்டாம், குரு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு தாங்கள் முதலீடு செய்து கொள்ளலாம். ஏற்கனவே மேஷ ராசியினருக்கு குரு 2வது இடத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார், சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்ரம் அடைந்திருக்கிறார். 2வது இடத்தில் செவ்வாய், அடுத்து அவர்களுக்கு 6வது இடத்தில் சூரியன் கேது, கலஸ்தரஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் இணைந்து உள்ளனர். லாபஸ்தானத்தில் சனி வக்ரம், விரய ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். ஆகவே குரு வக்ர நிவர்த்தி அடையும் வரை அதிக முதலீடுகள் வேண்டாம். வியாழக்கிழமைகளில் சிவனையும் குருவையும் தரிசிப்பது நல்லது. நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை 9 முறை வழிபட்டு குருவுக்கு சுத்தமான நெய் தீபம் சாமந்திப்பு வாங்கி கொடுக்கலாம், தட்சிணாமூர்த்தியையும் வழிபடலாம், நன்மைகளை நடக்கும். தொழிலில் புதிய போட்டியாளர்களால் தொல்லைகள் ஏற்பட்டு அதை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியிருக்கும். குரு வக்கரமடையும் போதுதான் தொழில் போட்டிகள் உருவாகும். பொறாமை, தங்களை பார்த்து சினம் கொள்வர், போட்டி பொறாமை எரிச்சல் உணர்வு உண்டாகும், கண் திருஷ்டி உண்டாகும். ஆகவே தொழிலில் புதிய போட்டியாளர்களால் தொல்லைகள் ஏற்பட்டு அதை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டியிருக்கும். உதவியாளர்கள் செய்யும் தவறுகளால் அரசுக்கு அபராதம் கட்ட வேண்டி வரும். தங்களுடைய உதவியாளர்கள் ஏதோ தவறு செய்ய போய் அதற்கு நீங்கள்தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். தனியார் அலுவலகங்களில் பணிபுரிவோருக்கு அதிகாரமான பதவிகளும் நல்ல புதிய தொல்லைகளும் வந்து சேரும். அதிகாரமான பதவியும் கிடைக்கும், கூடவே தொல்லைகளும் வந்து சேரும். பொறுப்பு அதிகம். அரசு வேலைகளுக்காக முயற்சி செய்வோருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். ஏனென்றால் தற்சமயம் குரு பகவான்
ஐந்தாம் பார்வையாக அரசு சம்பந்தமான கிரகம் சூரியனை பார்க்கிறார். அதே குரு பகவான் கேதுவை பார்க்கிறார். குரு கேதுவை பார்த்தால் தெய்வ பக்தி அதிகம். கோவில் வழிபாடுகள், திருப்பலிகளுக்காக நிறைய செலவு செய்வீர்கள். பெரும்பாலும் குரு கேதுவை பார்த்தால் கோடீஸ்வர யோகம் என்று சொல்வோம். குரு ஐந்தாம் பார்வையாக மிகவும் பலமாக பார்க்கிறார் சூரியன் கேதுவை. இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் திருட்டு போன பொருட்கள், இதற்கு முன்பு திருட்டு போன பொருட்கள், நகைகள் போன்றவை திரும்ப உங்கள் கைகளில் வந்து சேரும். எப்போதும் திருட்டு போன பொருட்கள் தாங்கள் ரெக்கவர் பண்ண முடியவில்லையே என்று மன உளைச்சலில் இருந்திருப்பீர்கள். தற்போது திருட்டு போன பொருட்கள் தங்கள் கைகளுக்கு வந்து சேரும். பேச்சில் தெளிவு உண்டாகும், சாமர்த்தியமாக பேசுவீர்கள். இடம் சம்பந்தமான விஷயங்கள் அழகாக கூடி வரும். ஏனென்றால் மேஷ ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் பகவான் பூமி சம்பந்தப்பட்ட கிரகம், தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். என்றைக்கோ வாங்கி போட்ட பிளாட்டுகளை நல்ல விலைக்கு விற்பீர்கள். மேலும் மனை வாங்கும் யோகமும் உண்டாகும். கண் பாதிப்பு சரியாகும் சில பேருக்கு. கண் சம்பந்தப்பட்ட கிரகம் சூரியனை குரு பார்ப்பதால் கண் உபாதைகள் நீங்கும், வீண் செலவுகள் விலகும், பணம் வரும் வழிகளில் தடை நீங்கி வரவு ஒழுங்குபடுத்தப்படும். பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இடம் அதாவது மனை மூலம் பண வரவு வரும். வாகன பயணத்தில் ஏற்படவிருந்த ஒரு விபத்து தவிர்க்கப்படும். உங்கள் சொற்கள் மேன்மை தரும். குடும்பத்தில் சண்டை தவிர்க்கப்படும். வேலை உயர்கல்வி சார்ந்த வெளிநாட்டு தடங்கள் நீங்கும். பேச்சு மூலம் பணம் சம்பாதிப்பர் தங்கள் கருத்துக்களை புரியும்படி கூறுவர். ஆகவே மேஷ ராசியினருக்கு குரு வக்கரமடைவதால் நன்மைகள்தான் பெருகும். கர்ப்பிணி பெண்கள் உடல் நலனில் அக்கறை கொள்வது நல்லது. எண்ணெய் பலகாரங்களை சாப்பிடக்கூடாது. வெளி இடங்களில் சாப்பிடுவதை தாங்கள் தவிர்க்க வேண்டும். வாகனத்தில் மித வேகம், அதிக வேகம் கூடாது. விரய ராசியில் ராகு இருப்பதால் திடீரென்று ஏதாவது செலவுகள் வரும், அதை கட்டுப்படுத்த வேண்டும். ராகுக்கு மட்டும் கோவிலுக்கு சென்றால் துர்கைக்கு தீபம் ஏற்றுங்கள். மற்றபடி மேஷ ராசியினருக்கு நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். அனைவருக்கும் நமஸ்காரம். மேசராசி அன்பர்களுக்கு குரு வக்கரகதியில வரக்கூடிய அமைப்புக்கு பலாபலன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக துல்லியமான எந்த கோயிலுக்கு நம்ம பரிகாரம் செய்யலாம், இந்த குரு பகவானுடைய வக்கரகதியில நமக்கு என்னெல்லாம் பலாபலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சொல்லி வருகிறோம். மேசராசி அன்பர்கள் நல்ல ஒரு பண்பும் பாசமும் உடையவங்க, எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க. கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சுக்கணும். இரண்டாம் இடத்தில் ரிஷபத்தில் பயணிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல தனத்தையும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்திருக்கும். சின்ன சின்ன விரய செலவுகள்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய இந்த வக்கரகதி உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குங்க. புதிய முயற்சிகள், திருமண தடை இருந்தவங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் மிக சிறப்பா இருக்கும். அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஆரம்பம்னு அர்த்தம். ஏன்னா 9ஆம் தேதி பெயர்றார். சோ உங்களுக்கு ஒரு அருமையான பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவானுடைய இந்த வக்கரகதி அமைப்புக்குங்க. வக்கர பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடியவர். சுபகாரியங்கள்லாம் நடக்கும். குழந்தைங்க நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள். அதிக தூர பிராயணம், அதாவது பயணம் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் தேவை. வெளியூர் வெளிநாடு நற்செய்தி உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. தொலைதூர பயணம் செல்லும் பொழுது ஏதாவது உங்களுடைய கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜனன ஜாதகத்துல உங்களுடைய அமைப்பு திசாபுத்தி நல்ல சப்போர்ட் இருந்தா வெளிநாட்டுல போய் செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு அமோகமான ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் தரப்போகுதுங்க. கிட்டத்தட்ட 116 நாட்கள் பயணிக்கக்கூடிய இந்த வக்கரகதியில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை காட்டக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாங்க. ஷேர் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல தனவரவு உண்டுங்க. புதிய முயற்சி தொழில் நான் தொடங்கக்கூடிய அமைப்புல இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மேசராசிக்காரங்க எல்லாருமே தைரியமா இறங்கி வேலை செய்யக்கூடிய காலகட்டங்கள். இவ்வளவு நாளா இவ்வளவுதான் செய்ய முடியும்னு ஒரு வட்டம் போட்டிருப்பீங்க, இதுக்கு மேல நம்ம செய்ய முடியலையே அப்படின்னு. அப்ப திட்டம் போட்டு நீங்க செய்யக்கூடிய காரியம் எல்லாம்
டக்கு டக்கு டக்குன்னு செய்யக்கூடிய விஷயத்த குரு பகவான் உங்களுக்கு சுமூகமா ஒரு ஆரோக்கியமா செய்யக்கூடிய அமைப்பை கொடுப்பாங்க. அப்ப வருமானம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தாய் தந்தை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் உண்டு. ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும். மன தைரியம் உண்டு உங்களுக்கு, ஏன்னா செவ்வாய் பகவான் ஆதிக்கம் அல்லவா. சோ உங்களுடைய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த குரு பெயர்ச்சி, இரண்டாம் இடத்து குரு பெயர்ச்சி, வக்கரகதியில இருக்கக்கூடிய அமைப்பு சிறப்பான ஒரு அமைப்பை காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்ற கிரகங்கள் அமைப்புல இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் வக்கரகதியில இருக்கார். அப்ப அதுவும் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துல இந்த முடக்கமா இருக்கிறதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். அப்ப தொழில் விருத்தி உண்டுங்க. இடமாற்றம், தொழில் மாற்றம் உங்களுக்கு ஒரு அமோகமான வெற்றி பாதையை காட்டக்கூடிய காலமாக தெரிகிறது. அதனால நீங்க துணிஞ்சு எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். மேசராசி நேயர்கள் எல்லாருமே இந்த வக்கர குரு பெயர்ச்சிய நீங்க பயன்படுத்திக்கணும். நல்ல காலம் பிறக்குது அப்படின்னா அதை நம்ம ஒரு சுமூகமா கொண்டு போகணும். முயற்சியை தளர விடாம நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் மிக துல்லியமாக நீங்க செய்யக்கூடிய விஷயம் அனைத்துக்குமே கைகூடக்கூடிய காரிய சித்தி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. கவலைப்படாதீங்க. குரு பகவான் வக்கரகதியில இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு தடவை கண்டிப்பாக மேசராசி நேயர்கள் எல்லாருமே கவனமா கேட்டுக்கோங்க. லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்க போய் வழிபாடு எடுக்கலாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரம் குருஸ்தலத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோம். சோ கவனமா கேட்டுக்கோங்க மேசராசி நேயர்கள். கும்பகோணம் மகாமகம் அப்படிங்கிற ஞாபகம் வரும். மிக சிறப்பான கோயில் பொற்றாமரை இருக்கக்கூடிய அந்த கோயில் குளத்துல வடக்கு பாத்து பகுதியா இருக்கும். அந்த பகுதி வந்து வடக்கு பாத்து இருக்கக்கூடிய கோபேஸ்வரர் சுவாமி பேர் வந்து அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய மூலவர் பெயர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபேஸ்வரர். குரு பகவான் அங்க இருக்கக்கூடிய குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை நீங்க வழிபாடு எடுக்கணும். கொண்டைக்கடலை, முல்லைப்பூ மற்றும் நீங்க எலுமச்சம்பழம் சாதம் வச்சு படையல் போட்டு வழிபாடு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா போதும். ஏன்னா அந்த கோயிலுக்கு நல்ல வரலாறு சிறப்பம்சம் உண்டு. ஒவ்வொரு கோயிலுமே சிறப்பம்சம் உண்டு. ஆனா அந்த கும்பகோணத்துல ரொம்ப சிறப்பாக 16 ஆண்டுகள் ஒரு தடவை தான் அந்த மகாமகம் வரும். அந்த அப்பேற்பட்ட அந்த மகாமகம் இருக்கக்கூடிய அந்த கோபேஸ்வரர் கோயிலுக்கு நீங்க வழிபாடு எடுக்கணும் மேசராசி நேயர்கள். அந்த தீர்த்தத்தை நீங்க போய் குளிக்கலாம் அல்லது தெளிச்சுக்கலாம். அந்த தீர்த்தத்துல நீங்க தெளிக்கும் பொழுது உங்களுடைய சாப நிவர்த்தி, என்னெல்லாம் சங்கடம் இருக்கோ கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். எந்த காலகட்டத்துல நம்ம போகணுமோ அந்த காலகட்டத்துலதான் முக்கியமான ஸ்தலத்துக்கெல்லாம் போக முடியும். அம்பாள் பெயர் என்னன்னா தேனார் மொழி. தேனார் மொழி அப்படிங்கறது தாயாருடைய பெயர். என்ன சங்கல்பம் அங்க வைக்கிறீங்களோ அது நிவர்த்தி ஆகுமா. ஏன்னா காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்மா அம்பாள் உடைய தாயாருடைய அனுகிரகம் அந்த கோயில்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அப்பேற்பட்ட சிறப்பான கோயில்ல நீங்க போய் வழிபாடு எடுத்துக்கோங்க. கண்டிப்பா குரு அருள், திரு அருள் முழுமையாக மேசராசி அன்பர்கள் அனைவருக்குமே கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்தி வணங்கி, பொதுவான பலன்தான் இது. உங்களுடைய ஜாதக கட்டத்துல முழு ஜாதக படத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல என்னுடைய போன் நம்பர் வருது, நீங்க முழு ஜாதக பலனை பார்த்துக்கலாம். அந்த பலனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த கோயில் பரிகாரம் எடுத்துட்டு வர்றது மிக சிறப்புங்க. மேசராசி அன்பர்களை தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குரு வக்கரகதி பலன்கள் தான் சொல்ல போறேன். அந்த வகையில இப்ப மேசராசிக்காரங்க சொல்ல போறேன். மேசராசிக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இந்த சூரியன் குரு வந்து தன்னுடைய ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்து வக்ரம் பெற்று வந்திருக்கார். அப்போது உங்கள் மேசராசிலேயே அவர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கப்படும். இருந்தாலும் அவர் பார்க்கும் இடங்கள் 5, 7, 9 இந்த மூன்றையும் பார்க்குறார். அப்போ என்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த வக்ரம் கதி என்னையிலேருந்து என்ன வரைக்கும் நடக்க போகுதுன்னு சொல்லிடுறேன். 15/10/2024 முதல் 11/2/2025 வரைக்கும் இந்த குரு வக்கரகதி பலன்கள் கண்டிப்பாக நடக்கும்.
அப்போ மேஷராசிக்காரங்களுக்கு அதிகமான ஆற்றல் பெருகும், சுய சிந்தனை மேலோங்கும், நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், ஒன்று போய் ஒன்று வரும். அதாவது முன்ஜென்மம் மறு ஜென்மம் அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், அது மாதிரி மறு ஜென்மம் எடுத்தார் போன்ற பலன். அப்பா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தான்ப்பா, இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டான், எல்லா வகையிலுமே அவனை வெற்றியாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கான், அவன் மறு ஜென்மம் எடுத்து வந்த மாதிரி தெரியுதுப்பா எனக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த மறு ஜென்ம பலன் மாதிரி தான் உங்களுக்கு இந்த குரு வக்ரகதி பலன் நடக்க போகுது. அப்போ மேஷராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி பெறும், துணிச்சலாக தைரியமாக தன்னம்பிக்கை எது வேணாலும் செஞ்சிருவீங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தைகிட்டே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதுதானே எல்லோருடைய கேள்வியாக இருக்கும் மனசில், அது கண்டிப்பாக நிற்கும். முன்னாடியே பொது பலன் நான் சொல்லியிருக்கேன், புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது மேஷராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு மிஞ்சின் ஒரு சந்தோஷம் என்ன இருக்குது சொல்லப்படும், அது மாதிரி அதுவும் கிடைக்கும். நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நாளைக்கு இங்கே போகணும் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக போயிடுவீங்க, இவரை பார்க்கணும்னு நினைப்பீங்க அவரை பார்த்துருவீங்க, இது மாதிரிலாம் நடக்கும். அதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளி வட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா வெற்றியை கொடுக்கும். பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு புது புது விஷயமாக தெரிஞ்சுப்பீங்க, அனுபவங்கள் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நல்ல நட்புகள் வந்து தொடரும், புதிய நட்புகள்லாம் வந்து சேரும், அது மூலிமா நல்ல விஷயம் நடக்க போகுது. இது இல்லாமல் பூர்வ புண்ணியம் உங்களுக்கு நல்லதை செய்யும், முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நடக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால செயற்கரிய செயலை செய்ய போகிறீங்க கண்டிப்பாக. மேஷராசிக்கும் பொதுவாகவே செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள், அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னா கண்டிப்பாக செஞ்சு முடிச்சுருவாங்க, அதுதான் இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுக்கு செய்யக்கூடியான நேரம் இப்போ வந்திருக்கு, அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது நீங்கள் அதெல்லாம் ஜெயிச்சு முன்னுக்கு வரலாம். கணவன் மனைவிக்கு உறந்த சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் அப்படிலாம் இருந்திருக்கும், இதனால் வரைக்கும் அவர் மேஷ ரிஷபத்தில் இருந்தால் கூட சுக்கரனோட வீட்டில் இருந்தார், பகை வீட்டில் இருந்தார். அப்போ என்ன பண்ணுவார், சுக்கரன் என்ன கலத்திரக்காரர்கள் ஆண்களுக்கு மனைவியே தரக்கூடியவர், அப்போது அதில் போராட்டமாக இருந்திருக்கும். ஏன்னா குருவுக்கும் சுக்கரனுமே ஆகாது. மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி உறவு கொஞ்சம் விலங்கமாக தான் இருந்திருக்கும், சிறு சிறு சண்டை சச்சரவுகள், ஒரே வீட்டில் இருந்துட்டு பேசாமல் இருக்கிறது, இது மாதிரிலாம் இருந்திருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு வக்கிறதுக்கு அப்புறம் அன்யோன்யமாக ஆகிடுவாங்க, யாராவது ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் வந்து அவங்களே பேசுவாங்க, உடனே மறந்துடுவாங்க. கணவன் மணிக்குள்ளே என்ன என்ன அடிச்சுக்கிட்டாலும் அவங்க கணவன் மணி தானே அப்படி தான் சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் மூணாவது தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கணவன் மணி விஷயத்தில் யாருமே தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பெருசாக போனால் தான் பஞ்சாயத்து பெரிய மனுஷன் போய் தொடங்கி பஞ்சாயத்து பண்ணி கோர்ட்டு கேஷன் போய் அதுக்கப்புறம் தான் அது பிரச்சனை ஆகும். அப்படி ஆகிறதுலாம் ரொம்ப விஷயம், குறைவான விஷயங்களை தான் சொல்லப்படும். பெரும்பாலும் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரதான் செய்யும். அப்போது அது மாதிரிலாம் நடந்து இப்போது உங்களுக்கு நல்ல அன்யோன்யமாக இருக்கும், கணவன் மணிக்கு அதிகமாக வெளியே போயிட்டு வருவீங்க, கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும், கேட்டதெல்லாம் நடக்கும், இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடிக்கடி சுற்றுலாவும் போயிட்டு வருவீங்க, இது மாதிரிலாம் நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு வக்ரகதி பலன்களில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், எதிர்பார்த்த விஷயங்கள், பிரபலமான ஒருத்தருடைய நட்பு கிடைக்கும், அவர் மூலிமா அதெல்லாம் நடக்கும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட வந்து உதவி வரும்போது அவர் வந்து உதவி கொடுக்குறவர் வந்து பிரபலமாக இருக்கணும், செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து உள்ளவராக இருந்தால் ரொம்ப விசேஷம் இல்லையா, அவரே கஷ்டப்பட்டு இருந்தால் எப்படி கொடுக்க முடியும், உங்களை உதவி செய்ய முடியும். அதனால் அப்படிப்பட்டவர்கள் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. இதெல்லாமே வந்து கண்டிப்பாக மேஷராசிக்காரனுக்கு நடக்கத்தான் போகுது. அப்போது இந்த குரு வக்ரகதி பலன் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு நன்மை தான் செய்யும், சிறு சிறு பிரச்சனைகள் தான் வரதான் செய்யும். அது என்ன மாதிரி பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடிக்கடி உடலில் அசதி ஏற்படும், சுறுசுறுப்பு குறைஞ்சிரும், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கணும், அடிக்கடி தியான மார்க்கமாக போகணும், தியானம் பண்ணாலே உடல் வந்து சீராகும். பெரும்பாலும் பிரம்மபுரத்தில் எழுந்து நல்லபடியாக தியானம் பண்ணுங்கள், குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், குருவை நினச்சிங்க. குருன்றது போது உங்களுக்குன்னு ஒரு குரு இருப்பார், அதை அவரை வணங்கிட்டு வாங்க, வாழைக்கிழமை வணங்கிட்டு வாங்க. பெரும்பாலும் இந்த குரு வக்ரகதி பலனில் நீங்கள் வாழைக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்திக்கு காலையிலையும் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கும் மாலையிலும் வழிபடணும், இதுதான் முறையான விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா குருவுக்கு பரிகாரம் சொல்லிட்டு குரு தட்சிணாமூர்த்தி பண்ணிடுறாங்க, அது தவறு. குரு வேறு, குரு தட்சிணாமூர்த்தி வேறு.
குரு தட்சிணாமூர்த்தி என்றது சிவனுடைய அம்சம், சிவனுடைய அவதாரமாக தோன்றியவர், அவர் தெய்வாம்சம் பொருந்தியவர். அவரை வந்து காலை வேலையில தான் வணங்கணும், பெரும்பாலும் மாலையில் வணங்குறாங்க, அது கூடாது. காலையில் வணங்குவதுதான் இல்லை, ஏன்னா அந்த நாள் போல நல்லா இருக்கணும் இல்லையா உங்களுக்கு. அப்போ காலையில் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். நீங்கள் அந்த வேலைக்கிழமையில் வணங்கலாம், சாமந்தி பூ போடலாம், முல்லை மலர் போடலாம், அந்த மூக்கடலை மாலை கட்டி போடலாம். அது மூன்று எண்ணிக்கையில் வரணும், 21, 30 இப்படிலாம் வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் தெரியாத விஷயம், இந்த காலையில் அவரை வணங்க வேண்டும், மாலையில் நவகிரகத்தில் இருக்கிற குருவை வணங்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். எப்பயும் பரிகாரன்றதுலாமே மாலை தான், மாலை வேலையில் தான் பரிகாரம். இதுதான் உண்மையான விஷயம். இது வந்து நிறைய அனுபவப்பட்ட ஆராய்ச்சி மூலம் தான் தெரியும். அது மாதிரி மாலையில் குருவுக்கு அதே மாதிரி பண்ணி மஞ்சள் வஸ்திரம் சாத்தலாம், அபிஷேகம் பண்ணலாம், நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அவரை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து நல்லது நடக்கும். தான தர்மங்கள்னு பார்க்கும்போது நீங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் ரத்த தானம் செய்வது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. உடம்புல அடிதடிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணலாம். விபத்து எங்கே ஏற்பட்டு நீங்கள் பார்க்க நேர்ந்தால் உடனே உதவி செய்யக்கூடியவர் நீங்களாக தான் இருக்க வேண்டும். மேஷராசிக்காரங்க எந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆனவளோ பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் உதவி பண்ணால் அதை விட பெரிய பரிகாரம் வேறு ஒன்றும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் அது மாதிரி பண்ணினா ரொம்ப நல்லது. அவங்களுக்கு அப்படி ஏற்பட்டிருந்தவங்களா உங்கள் சொந்தக்காரங்களா நட்புல ஏற்படுத்தலாம், அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் உதவி பண்ணலாம், இது மாதிரிலாம் செய்யலாம். நீங்கள் பண்ண முடியலனா கூட இப்போலாம் குரூப்பு ஷேரு அப்படிலாம் வருது நிறைய, நாலு பேர்கிட்ட உதவி கேளுங்க, நன்மை நல்லதுன்னு கேட்குறீங்க, அது மாதிரி செய்யுங்க, அதுலேயும் உங்களுக்கு பங்கு உண்டு. அப்போது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் மூலமாக இந்த குரு வக்ரபதி கலனை கடந்து வந்துடுவீங்க. இந்த குரு வக்ரகதி உங்களுக்கு நன்மை தான் மேக்ஸிமம் செய்ய போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் அளவும் பெற்று வாழ்போதுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் பருவாய் அருள்வாய் புவனே. பக்தி கிளிட்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சுவலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள். தலைமை சுபகிரகம் சொல்லலாம் குருவை, ஏன்னா குரு பெயர்ச்சியை தான் நம்ம எல்லாரும் வந்து ஆவலோடு எதிர்பார்ப்போம். அப்பேற்பட்ட குரு வந்து இந்த காலகட்டம் வக்ரம் அடைகிறார். நமக்கு அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அவருடைய வக்ர நிலை இருக்கும். அதற்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர காலகட்டத்தில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரமானா என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்குது என்பதுதான் இந்த பதிவுல பார்க்கவிருக்கிறோம். ஏன்னா குரு பார்வை வந்து நம்மளுக்கு ரொம்ப சுபத்துவத்தை தரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பார்வை இப்ப வக்ரம் பெற்று கொடுக்கறதுனால அதிவேகமாக செயல்பட போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். வக்ரம்னாலே இயல்புக்கு மாறான நிலை, அதிவேகம். அவர் வந்து இன்னும் ஃபாஸ்டா வேலை செய்ய போகிறாரு. ஏன்னா ஒரு சுபருடைய வீட்டில் இருந்துதான் ஒரு சுபகிரகம் வக்ரம் ஆகுது. அதனால 12 ராசி லக்னங்களுக்கு பெருமளவு பாதிப்பு ஏற்படாது. இருந்தாலும் இவர்கள் என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்களை அடைகிறாங்க என்பதை இந்த பதிவுகள்ல காண இருக்கிறோம். 12 ராசியினருக்கும் நம்ம ஒரு தெளிவான பலனை வந்து கொடுத்துருக்குறோம். அன்பர்கள் வந்து பதிவினை வந்து முழுமையாக பார்த்து உங்களுடைய இந்த 4 மாத காலங்கள் அவர் ஏறத்தாழ வந்து வக்ர நிலையில இருக்க போகிறார். அந்த காலகட்டம் நீங்க என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகளை எல்லாம் செயல்படுத்தி கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் மூலம் தெளிவாக காணலாம். மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை வந்து காணவிருக்கிறோம். மேஷ ராசிக்கு குருவானவர் 9-12 உரியவர். அப்ப பாக்கியாதிபதி நமக்கு விரையாதிபதி, மிக சுபத்தை தரக்கூடியவர். இந்த காலகட்டம் 2ஆம் இடத்திலிருந்து வந்து வக்ரம் ஆகிறார். அப்ப மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தருவாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல நம்ம கொடுக்கல் வாங்கல் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கமிட்மெண்ட்ல எல்லாம் எதையும் வந்து நம்ம வந்து சீக்கிரமா வந்து ஒரு வார்த்தைகள் எல்லாம் விட்டுடக்கூடாது. விரயங்கள் அதிகப்படியாகும். ஏற்கனவே வந்து நிறைய விரயங்கள் ஆகி கொண்டிருக்கிறது. இப்ப சுப விரயங்களை துரிதப்படுத்திக்கொள்ளணும். இந்த காலகட்டத்தை திருமணத்தை முடிச்சிடணும், இந்த வீடை வந்து நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணிடணும், அதே போல நம்ம வந்து ஒரு ஆன்மீக பயணம் போயிடணும், ஒரு குலதெய்வ வழிபாட்டை வந்து நம்ம வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு அவசரமாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வந்து ஒரு குழந்தை பிறப்புக்கான வைத்தியம் எல்லாம் பார்ப்பீங்க, அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து கிடைக்கப்படுவது. அதே போல மாணவர்களுக்கு வந்து ஒரு படிப்புல வந்து நல்ல ஒரு பெருநாட்டு கல்வி எல்லாம் கிடைக்கப்படுது. ஒரு படிப்புல மந்தத்தன்மை இருக்கிறது எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இந்த காலகட்டம் வந்து இறை வழிபாடு மூலம் சரி பண்ணி கொள்வது. அதே போல வெளிநாட்டு கல்விக்கான ஒரு லோனு அதற்கான ஒரு வழிமுறைகள்லாம் இந்த காலகட்டம் ஒரு சிலருக்குலாம் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். குடும்பத்துல வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களையோ பிரச்சனைகளையோ பெருதப்படுத்தாதீங்க.
எந்த ஒரு விஷயத்தையும், ஒரு தொழில் செய்யற இடங்களாகட்டும், இல்ல ஒரு உறவு சார்ந்த விஷயம் ஆகட்டும், இல்ல அக்கம் பக்கம் ஆகட்டும், இந்த காலகட்டம் வந்து நீங்க வந்து ஒரு உறவுகளை வந்து அனுசரித்து செல்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. தொழில வந்து இருப்பதை வைத்து அப்படியே வந்து நீங்க வந்து கடந்து வந்துடலாம். தொழில ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இதே குரு வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு, வக்ரமாய் இருக்கிறாருன்னா தொழில வந்து மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு வெளியூர் வேலை, அதே போல ஒரு பண வருவாயும் ஒரு சிலருக்கு வந்து தடைகள் நீங்கி அந்த பத்தியும் கொடுத்துருவாருன்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், பணம் கொடுத்தல் வாங்கல், வாய்வார்த்தை, ஜாமீன்லையும் உறவு சார்ந்த சொந்தத்துக்கு தான் கொடுத்தேன் அப்படின்லாம் வந்து இந்த காலகட்டம் கொடுத்துறாதீங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மன வருத்தப்பட வேண்டாம். குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள், அவங்க படிப்பு, அவங்க திருமணம், அவங்க வேலை வாய்ப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப போராடி ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆக மொத்தத்துல மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு முதலீட்டிலையோ இல்ல ஒரு கமிட்மெண்ட்ஸ்லயோ ஈடுபடாதீங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து அனைத்து செயல்களுமே ஒரு நார்மலா கடந்து வந்துருவீங்க. இந்த வக்ர காலங்களை ஏற்கனவே வந்து சனி வந்து உங்களுக்கு வக்ரமாகி அளவில் தொழில வந்து ஒரு ப்ரெஷரு, ஒரு மன அழுத்தம் இதையெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த காலகட்டம் அவரும் வந்து வக்ர நிவர்த்தி ஆகி குருவும் வக்ரமாகிற காலகட்டத்துல கொஞ்சம் அனைத்து விஷயத்திலையும் கவனத்தை வந்து நீங்க எடுத்து செல்லலாம். இதே வந்து உங்களுக்கு தசாபுத்திலாம் சிறப்புலன்னா கூடுதல் கவனம் தேவை. தசாபுத்தியும் சிறப்பா இருந்து குருவும் வக்ரமாக இருக்கிறாருன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு இயல்புக்கு மாறாக நடக்கவே இல்லாத விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் குரு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய வெல்விஷர், நம்மளுக்கு வழிகாட்டியா இருந்தவங்க, இவங்க எல்லாம் வந்து நம்ம ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவது, அவங்களுக்கு தேவையானது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்ட நிலையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு செய்து கொடுப்பது, அதே போல பெரியவர்கிட்ட வந்து கொஞ்சம் நல்ல மதிப்பு மரியாதையோட நடந்து கொள்வது, உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து நிறைய ஒரு நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள்லாம் ஏற்படும், அதையெல்லாம் வந்து நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். குலதெய்வ வழிபாடு அவசியம் வந்து நீங்க வைத்துக் கொள்ளலாம். எங்கேயாவது ஒரு வழக்கு வம்பு அதெல்லாம் இருந்ததுன்னா தேவையில்லாம அந்த இடத்துல எல்லாம் போய் நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது. எந்த ஒரு குடும்பத்திலயே போய் நீங்க நின்று அவங்களுக்கு போய் ஒரு சொல்றதோ, ஏன்னா நம்ம நல்ல இதெல்லாம் சொல்ல போனாலும் அந்த இடத்துல வந்து நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து உருவாக்கிடும். அதனால இயல்பா சொல்ல போவீங்க, அது வேற விதமான பிரச்சனைகளையும் எடுத்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அனைத்து வகையிலையும் ஒரு வந்து ஒரு விலை மதிப்புள்ள பொருள்களை, ஒரு தங்க நகைகளை, இதெல்லாம் வந்து பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஞாபக மறதியாகவோ இல்ல அது வந்து அதை வந்து தொலைந்து போகிறதுக்கு கூட வந்து வாய்ப்புகள் அதிகம். அதனால இந்த காலகட்டம் வந்து ஒரு எல்லா ஒரு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கூடுதல் கவனம் தேவை. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் திருமண தடைகள் வந்து நீங்கும். அவங்களுக்கு தொழில ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம், இந்த புதிய முயற்சிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவது அவ்வளவு சாதகமாக இருக்காது. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, அதே போல ஒரு பொருளாதார வருவாயெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உத்தராயண நட்சத்திரத்துக்கு தொழில நல்ல ஒரு பதவி உயர்வு, அதே போல ஒரு ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு பணியிடை மாற்றம் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து உங்க சுய ஜாதகம் தான். உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி எல்லாம் நடக்குது, அந்த தசாபுத்திகள் உங்களுக்கு இப்படிதான் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகுது என்பதை பொறுத்துதான் இந்த பலன்கள்ல வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். குருநாளே குழந்தைகள் தான், 5 வயதுக்கு உட்பட்ட இல்ல 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஆடை தானம், அன்னதானம், வஸ்திர தானம், குருன்றாலே பேரறிவாளர், அப்ப ஒரு அவங்க படிப்புக்கு தேவையான ஒரு நோட்புக், பென்சில், பேனா இதெல்லாம் வாங்கி தருவது, அதே போல அவங்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் செய்யும் பொழுது ஒரு ஃபீஸ் கட்ட உதவி செய்வது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு குருவை வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும். வியாழந்தோறும் நெய் தீபமோ இல்ல நல்லறை தீபமோ ஏற்றி நீங்க வந்து வழிபட்டு கொண்டு வரும்பொழுது, இல்ல குருவுக்கு கொண்டக்கடலை கூட நிவேதனம் செய்து பிரசாதமாக விநியோகிக்கும் பொழுது குருவானவர் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிவார். ஏன்னா மேஷ ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பாக்கியத்தையும் தரக்கூடியவர். அவர் இந்த காலகட்டம் வக்ரமாகும் பொழுது இன்னும் வந்து நம்ம சாதகமாக இருக்கோ இல்லையோ நம்ம முழுமையான பலனை பெறுவதற்கு இந்த எளிய வழிபாடுகள் மூலம் நீங்க அதிகப்படியான நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். மேஷ ராசி லக்னத்தார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேஷராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல ரிஷபராசியில, அதாவது காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துலதான் அந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிற
காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்துல வக்ரகதி அடையக்கூடிய இந்த குரு பகவான் மேஷ ராசி அன்பர்களுக்கும் மேஷ லக்ன அன்பர்களுக்கும் ஒரு நல்ல பலன்களை ஒரு நல்ல மாற்றங்களை இது நாள் வரைக்கும் அந்த குரு பகவானின் நிலை இரண்டாம் இடத்துல இருந்தால் கூட இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக தீராத பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஏன்னா சுபகிரகம் பாவத்தன்மை அடையும் போது நிறைய மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு நீண்ட வருடமாக எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் தீராம இருக்குதோ அதாவது கடன் பிரச்சனைகள் இருக்கும். மேஷராசி என்பவர்கள் எப்போதுமே ரொம்ப பிளான் பண்ணி செய்யக்கூடியவர்கள். அதாவது தன்னுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு வரைமுறையோடு இருக்கணும், அளவுக்கு அதிகமா ஆசைப்படவும் மாட்டாங்க. அதே சமயத்துல தன்னுடைய வாழ்க்கையில தன்னை சார்ந்தவர்கள் தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் ரொம்ப ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், ஒரு நம்மளால எந்த விதமான ஒரு துன்பத்துக்கும் ஆளாகக்கூடாது என்றதுல ரொம்ப தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோட இருப்பாங்க. ஆனாலும் இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருடங்களாக என்னைக்கு அந்த ராகு பகவான் தன்னுடைய ராசியிலேயே மேஷ ராசியிலேயே வந்தாரோ அதுல இருந்தே இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு தீராத பிரச்சனைகள் அதிகமாக ஆயிடுச்சு. தொழில் சம்பந்தமான நிறைய வீழ்ச்சி, தொழில் கான்ட்ராக்ட் தொழில், சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கமிஷன் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. கமிஷன் தொழில் எல்லாம் பண்றவங்களுக்கு சுத்தமா அவங்களுடைய தொழிலே எந்த இதுவுமான ஒரு வளர்ச்சியுமே இல்லை. அந்த அளவிற்கு அந்த மேஷராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்த தொழில் மூலமாக பிரச்சனைகள், அந்த கடனை ஓரளவுக்கு நம்ம செட்டில் பண்ணாலும் அடுத்து அந்த தொழில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை காண முடியுங்கிற ஒரு சூழ்நிலையிலதான் இந்த மேஷராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த நான்கு மாதங்கள் மிக அருமையான ஒரு மாதங்களாக இருக்கும். போது தனஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதி அடையிறதுனால அவர் தன்னுடைய ராசியிலிருந்து பின்னோக்கி நகரும் போது இந்த மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களை நோக்கி நகரும் போது உங்களுக்கு இன்னும் மேலும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம். வாய்ப்புகள் யார் யாருக்கெல்லாம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ இந்த நான்கு மாதத்துல கண்டிப்பாக இந்த 2024 முடிந்து 2025 ஆண்டு ஆரம்பிப்பதுக்குள்ள இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மிக அதிகமான ஒரு வாய்ப்புகள் தொழில் சம்பந்தமாக தொழில் ரீதியாக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தொழில ஒரு வளர்ச்சி, நீங்க அடையாத ஒரு கடனை அடைக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேர் பாத்தீங்கன்னா சொத்துக்கள் எல்லாம் விற்று அந்த தொழில போட்டிருப்பீங்க, அந்த தொழில் மூலமாக உங்களுக்கு அந்த வருமானத்தை எடுத்து நம்ம அந்த சொத்துக்களை மீண்டும் எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு அந்த அடமானம் வைத்த அந்த சொத்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏலத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, பேங்க் லோனுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்படியாவது அந்த சொத்தை நம்ம மீட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரே வைராக்கியத்தோட இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம். மொத்தத்துல இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாகவும் மிக அதிகமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல இருக்கு. கடந்த ஒரு 6 மாத காலமாக மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் எங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடைசி கட்ட இன்டர்வியூ வரைக்கும் நாங்க சக்சஸ் ஆயிட்டோம், ஆனா இன்னும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆஃபர் லெட்டரோ இல்ல வந்து எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரோ எதுவுமே வரல, அங்கிருந்து எந்த விதமான ஒரு தகவல்களும் கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க இப்ப இந்த குரு வக்ரகதி அடையத்துல இருந்து அக்டோபர் மாதத்துல இருந்து அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இன்டர்வியூலும் உங்களுக்கு ஒரு சக்சஸ் ஆன ஒரு நிலை, நல்ல ஒரு வாழ்க்கை தரம் முன்னேற்றுவதற்கு உண்டான ஒரு நிலையாக தான் இருக்க போது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு. இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பம் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா நிறைய பேர் விவாகரத்து செஞ்சு அந்த விவாகரத்து மூலமாக தன்னுடைய மன வேதனையை யார்கிட்ட சொல்லி புலம்புறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இருந்துருக்கிறீங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே, நான் இனிமே என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நான் காண முடியுமா அப்படின்ற ஒரு மிகவும் ஒரு நலிவடைந்த நிலையில தான் குடும்ப ரீதியாக இருக்கிறீங்க மேஷராசி அன்பர்கள். இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த குரு பக்ர காலம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் பக்ரகதியா இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த
இந்த மேஷ ராசி இந்த காலகட்டத்துல பெண்களாக இருக்கிறீங்க, மிகவும் தன்னம்பிக்கை வாய்ந்த பெண்கள். மேஷராசி பெண்களுக்கு முக்கியமா நம்ம சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு பெண்களாக தான் இருப்பாங்க. எப்போதுமே ஒரு துணிச்சலோட ஒரு சுறுசுறுப்போட யாரு நம்மள என்ன பேசினாலும் சரி அதுல இருந்து ஒரு வெளிவரக்கூடிய பெண்கள்னாலே ஒரு சென்சிட்டிவான ஒரு மனநிலையில இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு நம்ம யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்களுடைய மூட பாத்தீங்கன்னா அப்படியே அப்செட் ஆகக்கூடிய ஒரு நிலையிலும் அடுத்த கட்ட வேலையை பார்க்க முடியாத நிலையில தான் பெண்களுடைய மைண்ட் செட் எப்போதுமே இருக்கும். ஆனால் இந்த மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்கள் எதுலையுமே போல்டாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு பெண்களாக தான் நீங்க இருப்பீங்க. இதுல இருந்து இப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க, நிறைய குடும்ப பாரம் நிறைய இருக்கு, கடன் இருக்கு, கணவன் சம்பந்தமாக தேவையில்லாத பிரச்சனைகள். சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவரை இழந்து ஏதோ நமக்கு கணவரை இழக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு நினைச்சு இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. அதே சமயத்துல கணவர் தன் கண் முன்னாடியே இன்னொருத்தர் கூட தகாத உறவு வச்சிருக்கும் போது அந்த கண் முன்னாடியே பார்த்துக்கிட்டு இன்னும் உயிரோட நம்ம இருக்கமே அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நிறைய மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை எப்படியாவது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கும் அப்படின்ற ஒரு நேரத்துலதான் இருக்கீங்க. இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு வக்ர நிலை 4 மாதம் நீங்க சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டம். அடுத்து ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதுல நிறைய வாய்ப்புகள் வரும். இதுவரைக்கும் நீங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு இந்த சமுதாயத்துக்கு தெரியவே தெரியாது. சமுதாய அந்தஸ்தை கொடுக்க போறாரு இந்த குரு வக்ர நிலை. அதாவது ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து பேர் புகழ் பதவி இந்த மாதிரியான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவானாக தான் இந்த மேஷராசி பெண்களுக்கு இந்த வக்ர நிலை மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் போது வேலை செஞ்சுக்கூடிய அதாவது அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்கிற கார்பரேட் கம்பெனிஸ் போயிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி பலன்களை இந்த